திரு ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில சரணடைஞ்ச ஒரு நபர் காவல்துறை கிட்ட இருந்து தப்பியோட முயற்சி பண்ணிருக்கான். அந்த நேரத்துல காவலரை தாக்கவும் செஞ்சிருக்கான். அதனால நம்முடைய காவல்துறையானது அவனை சுட்டுருக்காங்க, ஐ மீன் என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. இதை கேட்கும் போதே கொஞ்சம் வியாடா இருக்கு இல்லையா? எனக்கும் அப்படிதான் இருந்தது. அது குறித்து நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த விவகாரத்துல தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய போலீஸ் மொழியை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்களை தமிழக மக்களுக்கு சொல்லியிருக்காரு, பல விஷயங்களை அவர் விளக்கி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுகவிற்கு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு, அது குறித்து பார்க்கலாம். அடுத்ததாக அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் மற்றும் வரக்கூடிய தேர்தலில் வின் பண்ணி அடுத்த அதிபரா ஆக போற ட்ரம்ப் அவர்களை சுட்டிருக்காங்க, கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த விவகாரமானது இப்ப உலக அளவுல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த விஷயத்துல நம்முடைய ஊபி ஊடகவாதிகள் இருக்காங்க இல்லையா, இங்க இருக்கக்கூடிய இந்த உத்தம ஊடகவாதிகள், இவங்களை விட ரொம்ப ரொம்ப கேவலமா கீழ்த்தரமா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய இந்த லெப்ட் மீடியாக்கள் செயல்பட்டு இருக்காங்க, அது குறித்து தெளிவா பார்த்துடலாம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துடன், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நேதர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ரொம்ப கொடூரமான முறையில படுகொலை செஞ்சிருந்தாங்க. அது இந்திய அளவுல பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது, முக்கியமா பலரிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அது எந்த அளவு கொந்தளிப்பை ஏற்படுத்தியதுன்னா, ஜேஎன்யூல பஞ்சாப்ல எல்லாம் பாருங்க திமுகவிற்கு எதிராக போராட்டம்லாம் பண்ணாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவருடைய புகைப்படத்தை அவங்க அடிக்கிற மாதிரி, செருப்பால் அடிக்கிற மாதிரி அவருடைய புகைப்படத்தை கொளுத்துற மாதிரி எல்லாம் இந்த போராட்டத்துல பண்ணாங்க. இந்தியாவில இந்த திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு மாய பிம்பம் பெரிய அளவுல கட்டமைக்கப்பட்டது. ஆனா அந்த மாய பிம்பமானது தூள் தூளா உடைஞ்சி போச்சு. அதுக்கப்புறமா தமிழகத்துல என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இந்த ஒரு படுகொலை குறித்து தமிழகத்துல உடைய அரசியல் தலைவர்கள் என்னென்னலாம் பேசினாங்க அப்படிங்கிறதையும் நாம செய்திகளை பார்த்திருப்போம். அந்த படுகொலையில சம்பந்தப்பட்ட நபர்கள் காவல்துறை கிட்ட அவங்களாவே சரணடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு 2-3 பேரை தமிழக காவல்துறையே கைது செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க கூட விசிக தலைவர் திருமாவளவன், காங்கிரசுடைய தமிழக மாநில தலைவர் செல்வப்பிரந்தை அவர்கள், நிறைய திரைப்பட இயக்குநர்கள், இவங்க எல்லாருமே இப்ப சரணடைஞ்சிருக்கிறாங்களையா, இவங்க யாருமே உண்மையான குற்றவாளிகள் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி மக்களிடத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. இப்ப சரணடைஞ்ச நபர்கள்ல ஒருத்தரை தமிழக காவல்துறையானது என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. இப்ப இதுதான் டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. இந்த சம்பவத்துக்கு ஆதரவாக சேரும், இந்த சம்பவத்திற்கு எதிராக பலரும் பேசிட்டு வராங்க. பல சந்தேகங்களை திமுக அரசை நோக்கியும் காவல்துறையை நோக்கியும் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் கார்டு கொஞ்சம் பாருங்க. திருவேங்கடம் என்கவுண்டர், காவல்துறை விளக்கம். அந்த என்கவுண்டர் குறித்து தமிழக காவல்துறையானது ஒரு விளக்கத்தை ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆயுதங்களை கைப்பற்றுவதற்காக மணலிக்கு பாதுகாப்புடன் திருவேங்கடம் அழைத்து செல்லப்பட்டிருந்தார். அழைத்து சென்ற போது இயற்கை உபாதைக்கு செல்வதாக கூறி திருவேங்கடம் தப்ப முயன்றார். கள்ள துப்பாக்கியை எடுத்து திருவேங்கடம் காவல்துறையை நோக்கி சுட்டதால் என்கவுண்டர் நடத்தப்பட்டது. அந்த கள்ள துப்பாக்கி எப்படி வந்தது அப்படின்னு நமக்கு தெரியல, உண்மையாலே தெரியல. அதை பத்தி இவங்க எதுவுமே சொல்லவும் இல்லை. ரெட்டேரி ஏரிக்கரை ஆட்டு மந்தை செல்லும் வழியில் வெஜிடேரியன் வில்லேஜ் பகுதியில் என்கவுண்டர் நடத்தப்பட்டது. காவல் ஆய்வாளர் தற்காப்புக்காக திருவேங்கடத்தை சுட்டதில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது திருவேங்கடம் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தகவல். என்கவுண்டர் தொடர்பாக புழல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து நீதிமன்ற நடுவர் விசாரணைக்கு அனுப்பி வைப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டது குறித்து காவல்துறை விளக்கம். இப்ப நான் படிச்ச இந்த செய்தியானது உங்கள யாராச்சும் புரிஞ்சுதா? எனக்கு உண்மையாலேயே சுத்தமா புரியல. ஏன்னா தெளிவான விளக்கமா இது இல்ல, அதனாலதான் யாருக்குமே புரியல. நம்முடைய மாரிதாசன்ன இந்த விவகாரம் குறித்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அது எப்படி சரணடைஞ்ச ஒரு குற்றவாளி தப்பிக்க முயற்சி பண்ணுவாரு? சரி, அவ அப்படி தப்பிக்க முயற்சி பண்ணிருந்தாலும் காவலர்களை சுடுறதுக்கு அவனுக்கு எப்படி கள்ள துப்பாக்கி கிடைச்சது? அதுவும் காலங்காத்தால ஒரு குற்றவாளிய காவல்துறை எதுக்கு இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை மாரிதாஸ் அவர்கள் எழுப்பியிருந்தாரு. நம்ம மாரிதாசன் மட்டும் கிடையாதுங்க, பொதுமக்கள் நிறைய பேர் இதே மாதிரியான கேள்விகளை தான் தொடர்ந்து கேட்டுட்டு வராங்க. ஏன்னா இவங்க சொன்ன பாயிண்ட்கள் எல்லாமே கதை மாதிரி தான் இருக்கு, ஜோடிச்ச மாதிரி தான் இருக்கு. இந்த சம்பவம் குறித்து நம்மளுடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பாருங்க. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை வழக்கில் சரணடைந்த திருவேங்கடம் என்பவரை இன்று தமிழக காவல்துறையினர் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றிருக்கிறார்கள். திருவேங்கடம் தப்பி ஓடும் போது சுட்டு கொன்றதாக தெரிவித்துள்ளனர். கொலை செய்ததாக சரணடைந்த ஒருவர் தப்பியோட முயற்சித்தார் என்பது பெருத்த சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது. எல்லாரும் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதே பாயிண்ட் தான் அண்ணாமலை அவர்களும் சொல்றாரு. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலையில் திமுகவினர் 3 பேர் சம்பந்தப்பட்டிருப்பதனால் ஏதோ ஒரு உண்மையை மறைக்க முயற்சிகள் நடப்பது போல தெரிகிறது.
திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கு சரியான திசையில் செல்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. இந்த திருவேகடம் என்பவர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதை காவல்துறை உயர் அதிகாரிகள் முறையாக விசாரிக்க வேண்டும் என்றும் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை தொடர்பான விசாரணை நியாயமாகவும் துரிதமாகவும் நடக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரா. இதை தொடர்ந்து இன்னொரு ட்வீட்டும் போட்டிருந்தாரு. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் சிக்கியுள்ள திமுக நிர்வாகிகள் அருள், தலைமா ஸ்ரீனிவாசன் மற்றும் சதீஷ் எப்போது வாய் திறப்பார் முதல்வர் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் டேக் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஒரு மூணு போட்டோஸை நம்முடைய அண்ணாவர்கள் இதில் ஆட் பண்ணியிருக்காரு. திரு நாசர் இருக்கார் இல்லையா, முன்னாள் அமைச்சர் திரு நாசர், அவர் கூட இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள், அந்த குற்றவாளிகள் முன்னாள் அமைச்சர் திமுக அமைச்சர் நாசர் அவர்கள் கூட இருக்கிற மாதிரியான புகைப்படத்தையும் அவர் போட்டிருக்காரு. இதை மாதிரி திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய திமுக ஊபிஎஸ்கள் என்ன பண்ணிருந்தாங்க, இந்த படுகொலைக்கு பாஜகல இருக்கக்கூடியவர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்களும் இந்த படுகொலையில ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரேட்டிவை செட் பண்ண பார்த்தாங்க. ஏன்னா அந்த நேரத்துல தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு குறித்து எல்லாருமே பேசிட்டே இருந்தாங்க. தமிழகத்துல சட்ட ஒழுங்கு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. சோ அதை டைவர்ட் பண்ற விதமாக பாஜகல இருக்கிறவங்க இந்த விவகாரத்துல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரேட்டிவா அவங்க செட் பண்ண பார்த்தாங்க. பட் அந்த நேரத்துல கார்த்தி கோபிநாத் அண்ணா என்ன பண்ணியிருந்தாரு, ஃபர்ஸ்ட் சரணடைஞ்சாங்க பாத்தீங்களா, அவங்கல்ல ஒருத்த பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் அருள் நினைக்கிறேன், அவர் பாத்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஓகேங்களா, அவருடைய புகைப்படங்கள் அவரு திமுக தலைவர்கள் கூட இருக்கக்கூடிய புகைப்படங்கள் சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி பாஜக காரங்க யாரும் இதெல்லாம் சம்மந்தப்படல, திமுக காரர் தான் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான புகைப்படங்களை கார்த்தி கோபிநாத் அண்ணா ரிலீஸ் பண்ணிருந்தாரு. பாருங்க இத மாதிரியான ஒரு விவகாரம் நடந்திருக்கு, இதுல தமிழக அரசுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக ஊபிஎஸ்கள் என்ன பண்றாங்க, அவங்க ஒரு விஷயத்த பண்றாங்க, அது இன்னும் பெரிய அவமானத்தை தான் திமுகக்கு தேடி கொடுக்குது. இவங்க ஒவ்வொரு முறையும் இதே மாதிரியான தப்பை தான் செய்யறாங்க, ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக இன்னொரு விஷயத்த பண்ணுவாங்க, அந்த விஷயத்தினால இன்னும் பெரிய அவப்பெயரானது திமுகவுக்கு ஏற்படுது. இது தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு, லாஸ்ட் 3 இயர்ஸா இதை மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் இந்த தற்கொலை ஊபிஎஸ்களுக்கு புத்தி வராம இப்ப வரைக்கும் அதே மாதிரியான காரியத்தை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இத மாதிரி சரணடைஞ்சவங்கள திமுக காரங்க இருக்காங்க, அவங்கள பத்தி எதுவுமே பேசாம இப்ப வரைக்கும் இந்த சீப்பு செந்தில் போன்ற நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல பாஜக சம்பந்தப்பட்டிருக்கு, பாஜக மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்பட்டிருக்கு, ஆர்எஸ்எஸ் மட்டும் இல்லாம ஆருத்ரா விவகாரத்துல சம்பந்தப்பட்டவங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப வரைக்கும் பேசிட்டு வராங்க. இதை தொடர்ந்து அண்ணாமலர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத தயவுசெய்து பாருங்க. மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இல்லத்திற்கு சென்று விட்டு பத்திரிகையாளர் சந்தி பண்ணும் போது பத்திரிகையாளர் கேட்டாங்க, இன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டேட்டா தமிழ்நாடு மாறிடுமா அப்படின்னு. அன்னைக்கே நம்ம சொன்னோம், திரும்ப ஒரு வாரம் கழிச்சு என்கவுண்டர் பண்ற வேலை இதுக்கெல்லாம் போகாதீங்க, குறிப்பா அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி ரூட் ஆஃப் த கேஸ் யார் தவறு செஞ்சிருக்காங்களோ கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்து மொத்தமா இந்த கேங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. நம்ம எதிர்பார்த்தது போலவே இன்னைக்கு காலையில என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக நம்முடைய முகநூல் பக்கத்தில் கூட நாம் எழுதியிருக்கோம், ட்விட்டர் பக்கத்தில் கூட எழுதியிருக்கோம். குறிப்பாக இந்த 3 முக்கிய குற்றவாளிகள் நீங்கள் பார்க்கலாம், அருள் என்பவர், கலை ஸ்ரீனிவாசன் என்பவர், சதீஷ் என்பவர், இந்த 3 குற்றவாளிகள் நீங்கள் பார்க்கலாம். இவர்கள் எல்லோருமே முக்கிய குற்றவாளிகள். குறிப்பாக இன்றைக்கி தமிழக காவல்துறை வந்து வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க, அந்த குற்றவாளிகள் வந்து வந்த அந்த வண்டி எத்தனை மணிக்கு வந்தாங்க யார் வந்தாங்க எல்லாமே வெளியிட்டிருக்கிறாங்க. அவசர அவசரமாக என்கவுண்டர் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு மனிதனுடைய உயிரை படிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அவங்க சரண்டரான குரூப், அது வந்து அவங்களே போலீஸ் ஸ்டேஷனில் வேகமாக சரண்டரான குரூப், சரண்டரான குரூப்பு எப்படி தப்பியோட முயற்சிப்பான்? இது ஒரு லாஜிக்கலான கேள்வி. யாராவது காணாமல் போன ஒருத்தனை சுற்றி வளைச்சி பிடிச்சு அப்படிங்கிற என்கவுண்டர் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்திய அளவில். இந்தியாவில் முதன் முதலாக இதாக தான் இருக்கும், சரண்டரான ஒருத்தரை வந்து என்கவுண்டர் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி இரண்டாவது மிக முக்கியமானது, காலையில் வந்து வெப்பன் டம்ப், வெப்பன் எங்கே ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க கண்டுபிடிக்க போனோம், அங்கே துப்பாக்கி எடுத்து எங்களை சுட்டாங்கன்னா துப்பாக்கி எங்கே இருந்து வந்துச்சு இரண்டாவது. மூன்றாவது அதிகாலையில் செல்ல வேண்டிய காரணம் என்ன? நாங்கள் வந்து யாரையும் டிஃபெண்ட் பண்ணல, கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, சட்டம் ஒழுங்கில் சமரசம் இல்லாத ஒரு கட்சி. இருந்தும் கூட ஒரு பக்கம் திமுகவினுடைய புள்ளிகளாக இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகள் இருக்கிறாங்க, அதையும் நம்ம புகைப்படுத்த நம்ம காட்டியிருக்கோம். இன்னொரு பக்கம் காலங்காலத்தில் நேரமே என்கவுண்டர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? ஸோ தமிழக அரசு முறையான திசையில் தான் கொண்டு போகிறாங்களா, இல்லை இதையும் வந்து திருவேங்கடம் இறந்துட்டார் ரைட் ஓகே, இப்போ திருவேங்கடம் சொல்கிற கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு அதை வச்சு கேஸ் முடிய போதா? ஏன்னா இது போன்ற கேஸுகளில் முக்கியமாக
ஒரு நீதிமன்றத்திற்கு போகும் பொழுது அந்த கேஸினுடைய உண்மை முகம் நமக்கு தெரியும். குறிப்பாக இது போன்ற கேஸ், ஏன்னா ஒரு பக்கம் கேங் வார்னு தமிழக அரசே பயன்படுத்துகிறாங்க, காவல்துறை பயன்படுத்துகிறாங்க, இன்னொரு பக்கம் வேற ஏதோ கேஸுக்கு சம்பந்தமான பஞ்சாயத்து டீலிங்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய ஆர்கியூமெண்ட் இது பொலிட்டிக்கல் மர்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு ஒரு கட்சிகளும் ஒரு ஒரு வாதத்தை வைக்கும் பொழுது இந்த கேஸை வந்து அவசர கதியில் முடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது தமிழக மக்களுடைய கேள்வியாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம் என்று சொல்வதை விட உண்மையாலும் இது என்ன நடந்துச்சு, பேக்ரவுண்ட் என்ன, முக்கிய குற்றவாளி நீங்கள் இல்லை. இன்னைக்கு முக்கிய குற்றவாளி நமக்கு தெரியும், சார்ஜ் ஷீட்ல வந்து சார்ஜ் அப்டேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஒரு முக்கிய குற்றவாளி இறந்த பிறகு சார்ஜ் ஷீட்ல பேர் வராது, பேர் எடுத்துருவாங்க. அப்போ முக்கிய குற்றவாளி ஒரு கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ நமக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா திருவேங்கடம் சொன்னார் கஸ்டடியில் இருக்கும்போது, அது மட்டும்தான் பேச்சாக இருக்கும். அதனால் தொடர்ந்து தமிழக அரசு உண்மையை மூடி மறைப்பதற்கு தான் முயல்கிறாங்களோ தவிர, இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த மர்மம் முடிச்சு அவிழ்ப்பதற்கு எந்த ஒரு காவல்துறையாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் இதுவரை வாய் திறக்கிறாம இருக்கிறாங்க. அதனால இந்த இரண்டு விஷயத்தையும் பத்திரிகை நண்பர்கள் முன்பு வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சந்திப்பில் இருக்கு. இந்த என்கவுண்டருக்கு ஆதரவாக எதிராக நிறைய பேர் பேசிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுல இந்த என்கவுண்டருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி விசிகா கட்சியை சேர்ந்த வன்னியரசு அவரு ஒரு பேய்கதையை ஒண்ணு உருட்டி இருக்காரு. அந்த பேய்கதையை படிக்கும் போதே பயங்கரமா சிரிப்பு வருது. இந்த சைட்ல இந்த ஸ்கிரீன்ஷாட் போடுற தயவுசெய்து பாருங்க. எச்சரிக்கை, ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் நேரடி சம்பந்தப்பட்டுள்ள கொலையாளி திருவேங்கடம் காவல்துறை மோதலில் கொல்லப்பட்டுள்ளான். காவல்துறையின் இந்த நடவடிக்கை குறித்து அதிமுக தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும், பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும், நாத்தாக்கா திரு சீமான் அவர்களும் ஒரே மாதிரி ஒரே குரலில் கொலையாளிக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளனர். இப்படி திருப்பி விடுறாரு பாத்தீங்களா. அதாவது கொலையாளி திருவேங்கடம் நேரடியாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெட்டும் காட்சி வெளியாகியுள்ளது. அப்படி நேரடி தொடர்பில் உள்ள கொலையாளிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருப்பது தலித் விரோத போக்காகும். தோழர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பின்னால் ஆருத்ராவும் பாஜகவும் இருக்கிறது என்பதை எமது தலைவர் எழுச்சி தமிழர் குற்றம் சாட்டினார். இந்த குற்றச்சாட்டுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் குற்றவாளிகளை பாதுகாக்கும் பணியில் ஒன்றிணைவதை தலித் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியல் வன்னியர்ஸ் அவர்கள் பண்றாருன்றத பாருங்க. குறிப்பாக அண்ணாமலையும் சீமானும் கொலையாளிகளை பாதுகாக்க துடிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சார் இது, என்னது இது? இந்த படுகொலையில திமுக காரங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவரு திமுக காரர் தான் அப்படிங்கிற மாதிரி புதிய தலைமுறை, நியூஸ் 18 தமிழ்நாடு, நியூஸ் தமிழ் 24/7 சொல்லிட்டு நிறைய ஊடகங்கள்ல போட்டிருக்காங்க, நிறைய ஊடகங்களை போட்டிருக்காங்க. பாலிமர்ல கூட பாத்தீங்கன்னா திமுக நிர்வாகி தான் அதுக்கான ஸ்கெட்ச் எல்லாம் போட்டது அப்படிங்கிற மாதிரி செய்தி எல்லாம் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த விஷயம் குறித்து எதுவுமே பேசாம, இது மாதிரி திமுக காரர் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பேசாம, சம்மந்தமே இல்லாம, சுத்தமா சம்மந்தமே இல்லாம, பாஜக காரங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க, அண்ணாமலை சம்மந்தப்பட்டிருக்காரு, ஆறுதலாளர் இருக்கிறவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா சம்மந்தமே இல்லாம திருமாவளவர்கள் மாறியே திரு வன்னியரசு அவர்களும் பேசுறாரு பாத்தீங்களா. இந்த மாதிரி பேசுறது மட்டும் இல்லாம தலித் இளைஞர்களுடைய மனசுல எப்படி நஞ்ச விதைக்கிறாருன்னு பாத்தீங்களா. இதுல எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இதே விசிகாவுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் இது மாதிரியான படுகொலை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா, அந்த படுகொலையில சம்பந்தப்பட்டவர்கள் சரணடைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, சரணடைஞ்சவங்க உண்மையான குற்றவாளிகள் கிடையாது, அவங்க பொய்யான குற்றவாளிகள், தமிழக காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. திருமாவளவன் அவர்கள் மட்டும் கிடையாது, திரு செல்வ பெருந்தகை இருக்காரு, அவரும் அதேதான் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப பாருங்க இவர் எப்படி பிளேட்டை மாத்தி சொல்றாரு, ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் நேரடி சம்பந்தப்பட்டுள்ள கொலையாளி திருவேங்கடம் காவல்துறை மோதலில் கொல்லப்பட்டுள்ளான். இவங்கதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சரணடைஞ்சாங்களையா, அவங்க யாருமே உண்மையான குற்றவாளிகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க தான் அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. இந்த என்கவுண்டர் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து கமெண்ட்ல சொல்லுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து நாம பார்க்க போறது உலக நாடுகள் அதிர்ச்சிக்குள்ளா இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் தான். முன்னாள் அதிபர் மற்றும் வருங்கால அதிபரான ட்ரம்ப் அவர்களை கொலை பண்ற முயற்சியில ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுதான் இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று போற தயவுசெய்து பாருங்க. அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தியவர் அடையாளம் தெரிந்தது. ட்ரம்பிற்கு எதிராக படுகொலை முயற்சி நடந்ததை உறுதிப்படுத்திய FBI படுகொலை முயற்சிக்கான காரணத்தை கண்டறிய தீவிர விசாரணை நடத்தி வரும் அதிகாரிகள்
டிரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்திய நபர் 120 முதல் 150 மீட்டர் தொலைவில் இருந்து துப்பாக்கியால் சுட்டதாக தகவல். வெள்ளை மாளிகையில் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் அமெரிக்க அதிபர் பைடன் தலைமையில் நாளை ஆலோசனை. எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ இத மாதிரியான கோரமான வன்முறையை கையில எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில லெஃப்ட் ஐடியாலஜி பேசக்கூடியவர்கள் இந்த விவகாரத்தை குறித்து என்ன சொல்றாங்கன்னா, சே அந்த ஷூட்டர் மிஸ் பண்ணிட்டான்டா, ட்ரம்ப கொண்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி வீடியோ போடுறாங்க. ரொம்ப வெளிப்படையாவே இது மாதிரிலாம் பேசுறானுங்க. இந்த சம்பவத்திற்கு எதிராக நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உட்பட பல உலக நாட்டினுடைய தலைவர்கள் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. எலான் மஸ்க் இருக்காரு இல்லையா, அவரும் இதுக்கான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. நீங்க வேணா பாருங்க, வரக்கூடிய தேர்தல்ல ட்ரம்ப் தான் வின் பண்ணுவாரு, அதிபரா அவரு தான் வரப்போறாரு. அதிபரா வந்ததுக்கு அப்புறமா இந்த சோ கால்டு லிப்ட் லிபரல்ஸ் இருக்கானுங்க இல்லையா, அவனுக்கு கத்தி கதறி கூச்சல் போட்டு அழப்போறானுங்க. அங்க இருக்கக்கூடிய லிப்டுகள் மட்டும் கிடையாதுங்க, இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் லிப்டுகள் இருக்கானுங்களோ அவங்க எல்லாருமே கதறதான் போறானுங்க. முக்கியமா தமிழகத்துல இருக்கக்கூடிய லிப்டுகள் இதுல ரொம்ப ரொம்ப ஒஸ்டா நடந்துகிட்டது யாருன்னா, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான். எப்படி நம்ம தமிழக உத்தம ஊடகவாதிகள் ரொம்ப கேவலமா மோசமா அயோக்கியத்தனமான காரியங்கள் செய்வாங்களோ, அதை விட ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான காரியங்களை அந்த நாட்டுல இருக்கக்கூடிய லெப்ட் ஊடகவாதிகள் பண்ணியிருக்காங்க. உங்களுக்காக சில ஸ்கிரீன்ஷாட் மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், இங்க சைட்ல போறதை செய்து பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சிடிவி நியூஸ், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ட் ஆஃப் ஸ்டேஜ் பை சீக்ரெட் சர்வீஸ் டியூரிங் ரேலி ஆஃப்டர் லவுட் நாய்ஸஸ் ரிங் அவுட் இன் க்ரௌட். லவுட் நாய்ஸஸ் தான், டொனால்ட் ட்ரம்ப்பை கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க, ஸ்னைப்பரை வச்சு அவரை கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை பத்திலாம் எதுவுமே போடாம அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தவங்க அதிகமா சத்தம் போட்டதுனால அவரு பாதிலேயே போற மாதிரி நிலைமை ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி இவனுங்க போட்டிருக்காங்க. இன்னொன்னு பாருங்க, என்பிசி நியூஸ் இவனுங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீக்ரெட் சர்வீஸ் ரஷஸ் ட்ரம்ப் ஆஃப் ஸ்டேஜ் ஆஃப்டர் பாப்பிங் நாய்ஸஸ் அட் ரேலி அஹெட் ஆஃப் தி ஆர்என்சி. பாத்தீங்களா, அடுத்து இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சிஎன்என். இந்த சிஎன்என் பத்தி உங்களை நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு என்ன சொல்றானுங்கன்னா, ட்ரம்ப் இன்ஜூரிட் இன் இன்சிடென்ட் அட் ரேலி. என்ன இன்சிடென்ட், எதனால அவருக்கு இன்ஜுரி ஆச்சு எதாச்சும் சொல்றானா பாத்தீங்களா. இப்படிதான் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய உத்தம ஊடகவாதிகள் இருக்கானுங்க. அவ்வளோ லிப்ட் அங்க எக்ஸ்ட்ரீம் லெப்ட் அவனுங்க எவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க பாருங்க. அதுவும் 2024 இருக்கும் ஓகேங்களா. இந்த ஊபிசிகளுக்கு நாம என்ன சொல்லுவோம், அதேதான் அங்க இருக்கக்கூடிய உத்தம ஊடகவாதிகளுக்கும் நம்ம சொல்லி ஆகணும். 2024 இருக்கும் ஓகேங்களா. காலகட்டத்துல இன்டர்நெட்டுடைய தாக்கம் எந்த அளவு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப கூட எவ்வளவு கேவலமா போய் சொல்றாங்க பாத்தீங்களா, ட்விட்டர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதை மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய மாய பிம்பத்தை இவங்க கட்டமைச்சு வச்சிருப்பாங்க. ட்விட்டர் மட்டும் இல்லை, உண்மையாலே ட்ரம்ப்புக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. உண்மையிலேயே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. தமிழகத்துல எப்படி மோசமான ஊடகங்கள் இருக்கோ அதை விட மோசமாதான் அமெரிக்காலேயே இருக்கு. இதுதான் லெப்டினுடைய ஈகோ சிஸ்டம். இந்த லெப்டுகள் இல்லாத இடமே கிடையாது, கரப்பாம்பூச்சி மாதிரி எல்லா இடத்துலயுமே இருக்கானுங்க. இந்த லெப்ட் லிபரல்ஸ் இப்படிதான் இருந்தானுங்க இருக்கானுங்க இருப்பானுங்க. இதை யாராலையும் மாத்தவே முடியாது. நல்ல வேலை அத மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது கடவுளுடைய அருளானது ட்ரம்ப்புக்கு தான் முழுவதுமாக இருந்திருக்கு. அதனால மட்டும்தான் ட்ரம்ப் உயிர் பழிச்சாரு. அவருடைய காதல் அடிபட்டு இருக்கு, அவர் புல்லட் வேஸ்ட் போட்டதுனால அவருடைய உயிரும் தப்பிச்சிருக்கு. ஜஸ்ட் 1 இன்ச்ல வரலாற்று நிகழ்வானது நடந்திருக்கு. ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் திரும்பி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய மண்டல அந்த குண்டு பாஞ்சிருக்கும், அவர் இறந்தே போயிருப்பாரு. இந்த அட்டம்ப்ட் மர்டர்ல ட்ரம்ப்னுடைய ஆதரவாளர் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. ட்ரம்ப சுட்டான் பாத்தீங்களா, அவனா அப்பவே சுட்டுட்டாங்க, அவன் அப்பயே இறந்து போயிட்டான். இப்போ விசாரணையானது பயங்கர தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இவனுக்கு பின்னாடி யார் இருக்கா, எதனால இவன் ட்ரம்ப சுட பார்த்தா, ட்ரம்ப கொல்ல பார்த்தா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இப்ப விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவனை பத்தியும், அவனை மாதிரியே லெப்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவனுங்களை பத்தியும் ஏகப்பட்ட செய்திகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. சரி, கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. நம்மளுடைய நரேந்திர மோடி இருக்கார் இல்லையா, அவருக்கு 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ட்விட்டர் பக்கத்துக்கு வந்திருக்காங்க. 100 மில்லியன் இந்தியாவை சேர்ந்த ஒரு நபருக்கு 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது இதுதான் முதல் தடவை. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் சாதிச்சிருக்காரு. 100 மில்லியன் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய உச்சம்னே நாம சொல்லலாம். அடுத்ததாக இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. PM மோடி ட்விட்டர் ஃபாலோவர்ஸ் அவுட் நம்பர் டோட்டல் ஃபாலோவர்ஸ் ஆஃப் இந்தி அலையன்ஸ் லீடர்ஸ். அதாவது இந்த புள்ளி வச்ச கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்களுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒட்டு மொத்தமா சேர்த்தா கூட 100 மில்லியன் வரல. ஆனா மோடி என்கிற ஒரு தனி நபருடைய ட்விட்டர் பக்கம் ஃபாலோவர் பாத்தீங்கன்னா 100 மில்லியன். இது வந்து என்ன பெரிய சாதனையா அதுவா இதுவா சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவாங்க.
இந்த விஷயத்த நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்மளுடைய காங்கிரஸ் இருக்கு இல்லையா, காங்கிரஸ் அவங்க அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு விஷயத்த போட்டுட்டே இருப்பாங்க. பாத்தீங்களா, பாஜகவுடைய லைக்ஸ் இவ்வளவுதான், அவங்களுடைய போஸ்டுக்கான ஷேர்ஸ் இவ்வளவுதான், அவங்க போஸ்டுக்கான ரீச் இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வெறும் சோசியல் மீடியால பாஜகவுடைய ரீச் எப்படி இருக்கு அப்படிங்கிறத காட்டும் விதமாக வாரத்துக்கு ஒரு 4-5 ட்வீட்ஸ் ஆச்சு அவங்க போட்டுருவாங்க. பாருங்க, எங்களுடைய பப்பூஜர்கள் ஒரு ட்வீட்டா போட்டாருன்னா எத்தனை பேர் அதை பாக்குறாங்க தெரியுமா, எத்தனை பேர் லைக் பண்றாங்க தெரியுமா, எத்தனை பேர் ரீட்வீட் பண்றாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சம்மதமே இல்லாம சோசியல் மீடியால நடக்கூடிய விஷயத்தை பத்தி அவங்க பேசுவாங்க. அவங்களுக்காக தான், அவங்கள வெறுப்பேற்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். கடைசியாக இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க, 1% காங்கிரஸ் படுதோல்வி, மேற்கு வங்கம் பக்தாப் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட இந்தி கூட்டணி காங்கிரஸ் கட்சி 1% வாக்குகளை கூட பெறாமல், 1% வாக்குகளை கூட பெறாமல் 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டு படுதோல்வி, டெபாசிட் கூட அவங்களுக்கு கிடைக்கல. இப்படிப்பட்ட நிலையில தான் காங்கிரஸ் ஆனது இருக்கு. ஆனா சோசியல் மீடியாலையும் அவங்களுடைய பிரஸ் மீட்லயும் பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஆட்டம் ஆடுறாங்க, நாங்களா யார் தெரியுமா, எங்களுடைய கட்சி பத்தி உங்களுக்கு தெரியுமா, எங்களுடைய வரலாறு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வெறும் பில்டப்பாவே கொடுத்துட்டு வராங்க. ஆனா அவங்களுடைய உண்மையான முகம் என்பது 1% ஓட்டு கூட அவங்க வாங்கல, 1% ஓட்டு கூட வாங்கல. சொல்லதாங்க இன்னைக்கான கண்டென்ட், மறுபடியும் அடுத்த ஒரு சந்திரன் நண்பன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.